ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹர்பஜன் சிங். இவங்க இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காண்டியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஹர்பஜன் சிங்கை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இது குறித்து ஹர்பஜன் சிங் தன்னோட ட்விட்டர் பகுதியில் வாழ்த்துக்களையும் நிறைய தமிழ் பதிவுகளையும் போட்டிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போ ஹர்பஜன் சிங்கை ஏலத்தில் எடுத்தாங்களோ அப்போயிலேருந்து ஹர்பஜன் சிங் ட்விட்டரில் நிறைய தமிழ் பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. ஐபிஎல் மேட்ச் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்க வீரர்கள்லாம் சென்னை சேப்பாக்கத்தில் அவங்களோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஜெர்சி அறிமுக விழா நடந்துச்சு. இதில் ஹர்பஜன் சிங்க்கு 27 அப்படின்ற ஜெர்சியை வழங்கியிருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக ஹர்பஜன் சிங் ட்விட்டரில் மறுபடியும் தமிழில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாகை ஹர்பஜன் சிங் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொல்லு அப்படின்னு கெத்தா தமிழில் இந்த பதிவை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் தடைக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஐபிஎல் மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் ஜெயிக்கும், கப்பு நமக்கு தான் அப்படின்னு ரசிகர்களெல்லாம் கமெண்ட்டில் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.